ஒரு பிரதமரே வந்து ஒரு அதை வந்து தேர்தல் பிரச்சாரமாக சொல்றது மட்டுமல்ல, நீங்க வந்து இப்பொழுது காங்கிரஸ் கட்சி வந்து ஐட்டம் ஆட்டம் போடுகிறது, குத்தாட்டம் போடுகிறது. இன்னும் சொல்ல போனா அது கொச்சையான வார்த்தை கூட சொல்லலாம், அதுக்கு தகுந்தாலும் நான் போகல. இப்படி பிரதமர் பேசியதை பார்த்து பாஜகவிலரே சில பேர் ஏற்றுக்கொள்ளல. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து RSS வேலை பார்க்கலன்னு சொல்றாங்க. RSS பல இடங்களில் வேலை பார்க்கல. இன்னைக்கு RSS வந்து மீண்டும் தேசிய ஜனநாயக முன்னணியுடைய உறுப்பினர்கள் கூடி வந்து அவர்கள் மீண்டும் யாரையாவது ஒருவரை தேர்தலில் எலக்ட் பண்ணித்தான் லீடர் ஆஃப் தி அலையன்ஸ் முடிவு பண்ணணும்ங்கிற முடிவில் RSS இருப்பதை போன்ற தகவல்கள் நமக்கு வருகின்றன. இதெல்லாம் வந்து ஒரு அருமையா சொன்னாங்க, நம்முடைய சாரணவாஸ் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். கடந்த காலத்தில் இந்த மோடி அவர்கள் 10 ஆண்டுகள் எடுத்த நடவடிக்கைக்கு வந்து யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தார்களோ, எந்த கட்சியெல்லாம் ஆதரவு கொடுத்ததோ, அவர்கள் எல்லோரும் இன்னைக்கு வந்து நடுத்தருவில் வந்து தங்கள் அரசியல் முகவரிகளை தொலைத்து விட்டு நிற்கிறார். நீங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான சட்டங்களை கொண்டு வரும்போது தேவைப்படுகின்ற அந்த பெரும்பான்மையை கொடுத்த நவீன் பட்நாயக் எடுத்துக்கொள்ளுங்க, ஜெகனை எடுத்துக்கொள்ளுங்க, அசாம் கனபரிஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அகாலி தளத்தை எடுத்துக்கொள்ளுங்க, மாயாவதியை எடுத்துக்கொள்ளுங்க, தேவகவுடாவை எடுத்துக்கொள்ளுங்க, சந்திரசேகர ராவ் எடுத்துக்கொள்ளுங்க, ஏன் நம்ம ஊர் பழனிசாமி எடுத்துங்க. அவர் இப்பொழுது வந்து நம்முடைய சகோதரி பேசுறாங்க, நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ வந்து பாஜக எங்களை அப்படி செய்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இப்படி செய்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். உங்களுடைய மாநில கட்சி ஒரு திராவிட கட்சி என்கிற அடையாளத்தை வந்து முழுமையாக அழித்து விட்டார். நீங்க பாஜகவோடு தொடர்பு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் இதான் ஏற்பட போகுது. நாளைக்கு வந்து தெலுங்கு தேச கட்சியும் இதை போல நம்முடைய நிதிஷ்குமாரும் இந்த கூட்டணியில இருந்து ஒரு அரசு அமைத்தால் அவர்கள் வாஜ்பாயி தலைமையில் செயல்பட்ட ஒரு தேசிய ஜனநாயக முன்னணியை போல இருக்காது. அதற்கு வந்து ஒரு கூட்டணி அரசை நடத்துவதற்கான ஒரு டெம்பரமெண்ட் வேணும், ஒரு ஆட்டிடியூடு வேணும், ஒரு அக்காமடேஷன் வேணும், கிவ் அண்ட் டேக் பாலிசி வேணும். ஆனால் இவர் என்ன நினைப்பாருன்னா, அவர் என்ன சொன்னாரு, கேபினட்டையே அவர் மதிக்கிறது இல்லை. 6 மாதத்திற்கான செயல் திட்டத்தை வைத்திருக்கிறேன் அவர் சொல்றாரு. 6 மாதத்துக்கான செயல் திட்டத்தை கேபினட் அப்ரூவ் பண்ணிடுச்சா? இவர் கேபினட்டுக்கான காங்கிரஸ் முயற்சிகள் எடுத்தா அது சரியா இருக்காதுங்கிற ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அது எப்படி? அதாவது வந்து காதி செல்வன், இந்த வெற்றி வந்து எண்ணிக்கையிலான வெற்றி அல்ல. இந்த வெற்றி வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் நடந்த தேர்தல் முடிவுல நீங்க பார்க்கணும். இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த தேர்தல் கூட தேர்தல் ஆணையம் ஒழுக்கமாக நடந்து கொண்டிருந்தால், தேர்தல் ஆணையம் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை, தனக்கு விதிக்கப்பட்ட அதிகாரத்தின்படி நடந்து கொண்டிருந்தால், மத்திய அரசினுடைய புலனாய்வு நிறுவனங்கள் நியாயமாக நடந்து கொண்டிருந்தால், பாஜகவுக்கும் தேசிய ஜனநாயக முன்னணிக்கும் இந்த வெற்றிகளே சாத்தியமல்ல. இன்னைக்கு டெல்லியில நடந்த வெற்றிக்கு என்ன காரணம்? ஒரு முதலமைச்சரை வந்து நீங்க முழுமையாக முடக்கிட்டீங்க. ஒரு எதிர்கட்சி, முக்கியமான எதிர்கட்சியினுடைய தேர்தல் செலவழிக்கக்கூடிய பணம் வச்சிருந்த கணக்குகளை பூரா முடிச்சிட்டீங்க. ஜார்க்கண்ட்ல வந்து ஒரு முதலமைச்சரை வந்து முடக்கிட்டீங்க. பீகார்ல இன்னைக்கு நடந்திருக்கிற தேர்தல் முடிவுகளை நான் ஏற்றுக்கொள்ளல. அந்த அவர்களை நீங்கள் செயல்பட நீங்க அனுமதிக்கல. ஒரு சிபிஐ, ஒரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், ஒரு இன்கம் டாக்ஸ், ஒரு தேர்தல் ஆணையம். பிரதமர் எவ்வளவு பேசினாலும் கூட தேர்தல் ஆணையம் கேட்கவில்லையே. பிரதமர் பேசின வார்த்தைகளெல்லாம் வந்து ஒரு வார்த்தை கூட நீங்கள் இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லலையே. அவர் என்ன சொன்னாங்க, அந்த கட்சிக்கு தான் நோட்டீஸ் கொடுத்தாங்க. ஆகவே தேர்தல் ஆணையம் இன்னும் ஒழுக்கமாக நடந்து கொண்டிருந்தால், இந்த நிறுவனங்கள் ஒழுக்கமாக நடந்து கொண்டிருந்தால், இந்த வெற்றி கூட பாஜகவுக்கு சாத்தியப்பட்டிருக்காது. ஓகே, அந்த சூழல்ல இந்த முயற்சி எடுக்கலாம். ஒரு அசாதாரணமான ஒரு சூழல்ல நடந்த தேர்தல், அதனுடைய முடிவுகளை ஜனநாயக பூர்வமாகவே நீங்க பாக்கணுங்கிறது சரியா அப்படிங்கிற விதமா தான் திரு பீட்டரோட கேள்வி இருக்கு. அதை எப்படி பாக்கணும்? எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. நம்ம பெரிதும் மதிக்கக்கூடிய நண்பர், அவரோட ஸ்பீச்சஸ் எல்லாம் நான் ஃபீல்டுக்கு வந்த புதுசில் அசம்பிளியில் ஜெயலலிதாவோட ஃபர்ஸ்ட் பீரியடில் எவ்வளோ ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன், நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன் அவர்கிட்டருந்து. பட் பீட்டரோட இன்னைக்கு ஸ்பீச் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஷானவாஸாக இருக்கட்டும், பீட்டராக இருக்கட்டும், ஐ திங்க் ப்ராக்டிசிங் பாலிட்டிஷியன்ஸ். எனக்கு ஒரு விஷயம், நான் சொல்லுவது அவர்களுக்கு கோபத்தை கூட ஏற்படுத்தலாம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த மேண்டேட் வந்து என்டிஏவுக்கு நிச்சயமாக, நிதிஷும் சந்திரபாபு நாயுடுவும் அவங்க ஒரு ஷாக் அப்சர்வர்ஸாக டிஃப்ரெண்ட்டாக உள்ளே இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன்.
வித் மோடி ஆர் சம்படி எல்ஸ் அஸ் அட் அஸ் பிரைம் மினிஸ்டர். மாறாக இவர்கள் பீட்டர் நினைப்பது போல வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இவங்க பிஜேபியை நகர்த்திட்டு ஒரு கவர்மெண்ட்டை ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்தாங்கன்னா ஐம் சாரி, அது தட் வில் பி அ டிசாஸ்டர். அது ஒரு 6 மாதம் 9 மாதத்தில் அந்த கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆச்சுன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 400 சீட் அவங்க ஜெயிப்பாங்க. இன் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட், ஃபார் காட் சேக், அந்த மாதிரியான காரியங்கள் வந்து பெரிய ஆபத்தில் போய் முடியும் தான். நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். பீட்டர் மேபி பர்சனலாக பேசும்போது ஒப்புக்கொள்வார், இன்றைய மேடையில் பேசும்போது அவரால் ஒப்புக்கொள்ள முடியாது. இது ரொம்ப 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 டைட் சுச்சுவேஷன், எனக்கு புரியுது. நாடு எவ்வளோ பெரிய ஆபத்தான சூழ்நிலையில் இருக்குன்றதை நான் புரிந்து கொள்கிறேன். பீட்டர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் இந்த மேண்டேட்டுக்கு எதிராக ஏதாவது முயற்சிகள் நடக்குமே ஆனால் ஐம் சாரி, இது அது ரொம்ப அது வந்து ஒரு ஒரு அபார்ட்டட் அட்டம்ப்டாக தான் அது இருக்கும். அது பெரிய ஆபத்தை கொண்டு வந்து சேர்த்துரும். இந்த குட்வில், இன்னைக்கு காங்கிரஸ் பார்ட்டிக்கும் இந்தியா பிளாக்குக்கும் இருக்கக்கூடிய குட்வில் வந்து கொலாப்ஸ் ஆகிடும் தான் நான் நினைச்சுக்கிறேன். திரு பீட்டர், ஒரு குட்வில் கிரியேட் ஆகிருக்கு, அதை வந்து செல்ஃப் கோலாக மாறிடக்கூடாது, அப்படி அது அப்படி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறார் திருமணி. ஒருவேளை காங்கிரஸோ இந்தியா கூட்டணியோ ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டால், டிடிபி அழைச்சாலோ அல்லது நிதிஷ்குமார் அழைப்பதோ அது சரியா இருக்காது அப்படிங்கிறாரு. இது ஒரு எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? நான் ஏற்கனவே முதல் சுற்றுலாவிட்ட கேட்டிருந்தேன், நீங்க இல்ல 10 மாநிலங்கள்ல பிஜேபி அப்படி ஆட்சி அமைத்திருக்கிறது, எனவே இந்தியா கூட்டணிக்கும் அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றால் தேர்தல் களத்தில் ஆட்சி அமைப்பது என்பதற்கான வியூகங்களை வகுக்க தானே செய்வாங்கன்னு கேட்டிருந்தேன். ஆனால் அதே பாணியை இவங்க செய்யலாமா அப்படிங்கிற எதிர்கேள்வியும் திரு மணி முன் வச்சிருந்தாரு. உங்க பார்வை என்ன திரு பீட்டர்? இல்ல மணி மணி சொல்லுகிற கருத்து வந்து ரொம்ப ஹைலி வந்து டாக்மாட்டிக் அண்ட் பிலாசபிகல். இன்னைக்கு வந்து சந்திரபாபு நாயுடு பற்றி நான் நன்றாக அறிந்தவன். நான் வந்து தேவகவுடா அவர்கள் பிரதமராக இருக்கின்ற போது சந்திரபாபு நாயுடு வந்து அன்னைக்கு இருந்த முற்போக்கு கூட்டணியினுடைய கன்வீனராக இருந்தபோது அவரோடு தினசரி போய் நாங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக பேசக்கூடிய வாய்ப்பினை பெற்றவன் நான். நான் சந்திரபாபு நாயுட நீங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா இடம் போட்டுறாதீங்க. சந்திரபாபு நாயுடு வந்து நாளைக்கு என்ன முடிவு எடுக்கார் என்பதை வந்து நீங்க பொறுத்திருந்து நீங்க பாருங்க. ஏன்னா அவருக்கு வந்து அவர் வந்து ரொம்ப நாளா காத்திருந்தவர். அவர் யாரு? மோடி அவர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தவர். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும், இதை போன்ற மோடி பிரதமராக இருந்து இவ்வளவு பெரிய பெரும்பான்மை வைத்துக் கொண்டிருக்கின்ற NDA-வோடு சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் போய் சேர்ந்தால் அவர்களுக்கு வந்து அந்த கவர்னன்ஸ்ல வந்து பங்கே இருக்காது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து இந்தியாவுக்கு வந்து எப்படிப்பட்ட அரசு தேவை என்று சொன்னால், எல்லா மாநிலங்களும் பங்கேற்கக்கூடிய ஒரு அரசு வேண்டும். எல்லா மாநிலத்தை சார்ந்த கட்சிகளும் அதிகாரத்தில் பங்கு பெறக்கூடிய ஒரு, ஏன்னா 10 ஆண்டுகளாக இந்த நாட்டினுடைய முதலீடுகள், இந்த நாட்டினுடைய திட்டங்கள், இந்த நாட்டுக்கு வர வேண்டிய வருவாய், இவைகளெல்லாம் வந்து ஒரு தனி மனிதருடைய விருப்பப்படி ஒரே இடத்திற்கு, ஒரே மாநிலத்திற்கு, வேண்டுமென்றால் 2-3 மாநிலத்திற்கு மட்டுமே சென்று மற்ற மாநிலங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து ஏறக்குறைய திவாலாகக்கூடிய சூழ்நிலையில இருக்கு. இன்னைக்கு கேரளாவில் சம்பளம் போட முடியல, தமிழ்நாட்டுக்கு பெரிய நெருக்கடி. இன்று தென் மாநிலங்களில் இருக்கிற பல மாநிலங்கள் வந்து வரி கட்டுவதை தவிர அவர்களுக்கு வர வாய்ப்பே இல்லை. ஆனா இதற்கெல்லாம் ஒரு ரிலீஃப் வேணும்னு சொன்னா எல்லாரும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு கேபினட் இருக்கணும், அது எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும். இதுல வந்து ஒரு எஜமானத்தனம் செய்கிற ஒரு மோடி சர்க்காரோடு சந்திரபாபு நாயுடு போய் சேர்ந்து அவர் இப்பொழுது கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வந்து அவர் சொல்றீங்க. மணி என்ன சொல்றாருன்னா, இது மக்கள் விரும்பக்கூடியதாக இருக்குமா, அல்லது நீங்கள் அப்படி ஒரு ஏற்பாட்டை செஞ்சு குறைந்த காலமே அந்த ஆட்சி இருக்குன்னா மீண்டும் ஒரு அவங்க இன்னும் மெஜாரிட்டியோட ஒரு எண்ணிக்கைக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற பார்வை அவர் வைக்கிறாரு. இப்ப வந்து இப்ப நம்ம வந்து சந்திரபாபு நாயுட வந்து நம்ம வலிந்து அழைப்பது என்பது ஒன்று. சந்திரபாபு நாயுடே வந்து அவருக்கே வந்து அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று அவர் ஒரு பார்கெயினோட வாரார்னு வைத்துக் கொள்ளுங்க. நிதிஷ்குமார் வந்து ஒரு பார்கெயினோட வாரார்னு வைத்துக் கொள்ளுங்க. அதை வந்து இந்தியா கூட்டணி வந்து மறுத்துவிட வேண்டும் என்று மணி சொல்றாரா? இப்ப அரசியல்ல வந்து எவரிபடி இஸ் தேர் டு கேப்சர் பவர். அதை போன்ற ஒரு வாய்ப்புகள் வந்து உங்க கதவை தட்டுகின்ற போது நோனோனோ நாங்கள்லாம் வரமாட்டோம், ஆட்சி அமைக்க மாட்டோம், நாங்கள் வந்து இன்னும் வந்து பொறுத்திருப்போம், மோடி கையிலையும் அமித்ஷா கையிலையும் திரும்ப கொடுத்து உட்கார்ந்துருப்போம். முதல்ல இந்த சிஸ்டத்தை சரி பண்ணணுங்க. நான் சொல்ற மணி, நான் கேட்கிறேன், இதே நீங்க சொல்ற காமன் மினிமம் ப்ரோக்ராம் NDA-க்கு சொல்றீங்களே, அதே காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து இந்தியாவுக்கு பொருந்தாதா?
அதை வைத்துக் கொண்டு 5 ஆண்டுகள் ஆட்சி செய்ய முடியாதா? நீங்க போட்ட அத்தனை